தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தால் அருகே வீராக்கன் வாண்டையார் இருப்பு பகுதியில் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் கொள்ளிடம் ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய் தொட்டி பாலம் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. நேற்று இரவு அந்த பாலமானது இடிந்துள்ளது. இந்த பாலத்தின் வழியாகத்தான் அந்த குடிநீர் குழாயானது அங்கிருந்து அந்த நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் அந்த குழாயில் இருந்துதான் தண்ணீரானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 800க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இந்த குடிநீர் அங்க பயன்பாட்டுக்காக எடுத்து செல்லப்பட்டு நடைமுறையில் இருந்து வந்தது. இந்த பாலம் இடிந்ததால் அந்த குடிநீர் எடுத்து செல்லும் பணிகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாலம் இடிந்தது குறித்து தற்போது அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். மோனிஷா, இடிந்து விழுந்த பாலத்தின் பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினார்களா? தற்போது அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வு நடத்தி வருகின்றனர் மோனிஷா. மேலும் 2004 19 HAP திறன் வாய்ந்த தண்ணீர் உறிஞ்சும் மின் மோட்டாருடன் அமைக்கப்பட்டிருந்த இந்த தண்ணீர் குழாய் அந்த தண்ணீர் குழாயானது தற்போது அந்த பாலம் இடிந்துள்ளதால் அந்த தண்ணீர் குழாயின் வழியாக தண்ணீர் எடுத்து செல்லும் பணிகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மோனிஷா.